நீ எப்போதும் தைரியம் உள்ளவனாக இரு. அந்த தைரியம்தான் உனக்கு வெற்றி வாளையே சூடப் போகிறது. என்றுமே உன் வாழ்க்கையில் ஜெயத்தை தரப்போகிறது. ஆகவே அந்த துணிவுதான் எல்லாவற்றிற்கும் முதலீடு. அதை எக்காரணம் கொண்டும் இழந்து விடாதே. தைரியம் மட்டும் உனக்கு இருந்தால் போதாது. அதே சமயம் சாய் பாபா மீது உறுதியான நம்பிக்கை உள்ளவனாகவும் இரு. அப்படிப்பட்ட மனோதைரியத்துடனும் உறுதியான நம்பிக்கையோடும் உன் கடமையை தவறாமல் செய்தபடி இரு. சாய் பாபாவின் ஆசீர்வாதத்தால் அந்த குறித்த நாளில் நீ வேண்டியவைகளெல்லாம் அடையப்பெற்று சிறப்பாக வாழப்போகிறாய். அந்த நாள் வெகு விரைவில் உன்னை தேடி வரப்போகிறது. நீயும் அனைவரும் பாராட்டும்படி அப்போது சிறப்போடு வாழ்வாய். சாயி பாபா தன் பக்தர்களுக்கு செய்யும் அற்புதங்களை அந்த ஒரு பக்தன் சாயி பாபாவோடு ஒன்றி பக்தியில் கலக்கும் போது மட்டுமே உணர முடியும். நம் மனதில் குடியிருக்கும் பாபா நம்முள் இரண்டறக் கலந்தவர் அல்லவா? நம் கரம் பிடித்து நம்மை வழிநடத்தும் அன்பு அப்பா அல்லவா? அப்பா தன் குழந்தையை தவிக்க விடுவாரா? நிச்சயம் மாட்டார். அதுபோலவே சாயப்பா உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். எனவேதான் உறுதியாக நம்பு. சாயி பாபா இருக்க பயம் எதற்கு, கவலை எதற்கு? பாபா சரணம். ஓம் சாயிராம்.